Hello viewers, in this video we are going to see a prose, Monday Morning, and the writer is Mark Twain. So if you need summary of this prose, watch this video till the end. In the video la nama paaka pora prose edna Monday Morning, writer vandu Mark Twain. Ungalku indha prose summary venumda video va kadasi varaikkum paarenga. ப்ரோஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆத்தரை பற்றியும் இந்த ப்ரோஸோடைய அவுட்லைனையும் வந்து பார்த்துருவோம். நம்ம ப்ரோஸ் ரைட்டர் யாருன்னா மார்க் ட்வைன். இவர் வந்து ஒரு ஃபேமஸான அமெரிக்கன் நாவலிஸ்ட். இவருடைய ஒர்க்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா ஹியூமர் வந்து சேர்த்துருப்பார். அதனாலே வந்து இவருடைய ஒர்க் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ இவர் எழுதின ஒர்க்ஸ், ரொம்ப ஃபேமஸான ஒர்க்ஸ் எதெல்லாம்னா த அட்வென்ச்சர் ஆஃப் டாம் சாயர், Life on the Mississippi, The Adventure of Huckleberry Finn. இதெல்லாம் வந்து அவர் எழுதின ரொம்ப ஃபேமஸான ஒர்க்ஸ். ஸோ இந்த ப்ரோஸ் மண்டே மார்னிங் பார்த்தோம்னா இதில் வந்து ஒரு கேரக்டர் டாம்னு ஒரு கேரக்டர் வருது. அவன் ஒரு சின்ன பையன். அவன் வந்து என்ன செய்கிறான்டா, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவனுக்கு. ஏன்னா முத நாள் வந்து சண்டே, அந்த மூட்லேயே வந்து இருக்கேன். இப்போ வந்து மண்டே மார்னிங் ஆயிடுச்சு. அதனால் அவர் அவன் வந்து என்ன செய்கிறான், ஸ்கூலுக்கு போகாமல் அடம் பிடிக்கிறான். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரோஸ்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யலாம், இந்த கதையில் வர கேரக்டர்ஸை பற்றி பார்ப்போம். இதில் வர மெயின் கேரக்டர் யாருன்னா டாம். இந்த டாமை சுற்றி தான் இந்த கதை வந்து மூவ் ஆகுது. அவனுக்கு வந்து வயசு வந்து 8 வயசு ஆகுது. அவன் வந்து யாருடைய கண்ட்ரோலில் வந்து இருக்காண்டா, அவர் அவனுடைய ஆண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்கான். அவங்க பேர் வந்து ஆண்ட் போலி. அவனுக்கு வந்து ஒரு பிரதர் அண்டு சிஸ்டர் வந்து இருக்காங்க. பிரதர் பேர் வந்து சிட், அவனுடைய சிஸ்டர் பேர் வந்து மேரி. இந்த ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோஸ் வந்து ஆக்சுவலாக அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர்ன்ற புக்கில் இருந்து ஒரு போர்ஷனை தான் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரோஸாக வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரோஸ் ரைட்டர் மார்க் ட்வைன் எழுதின த அட்வென்ச்சர் ஆஃப் டாம் சாயர்ன்ற ஒரு நாவல் இருக்குது. அந்த நாவல்லேருந்து ஒரு சின்ன போர்ஷனை தான் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ப்ரோஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் ஸ்கூலுக்கு போய் போகிறதுக்கு அடம் பிடிக்கிறான். அதை வச்சு என்ன பண்ணியிருக்காரு, இந்த சீனை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காரு. வழக்கமாக எல்லார் வீட்லேயும் நடக்கிற விஷயந்தான். சண்டே முடிஞ்சு அடுத்த நாள் மண்டே மார்னிங் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதே விஷயந்தான் வந்து யாருக்கு வந்து நடக்குதுன்னா டாமுக்கு வந்து நடக்குது. ஸோ ஸ்டோரி ஓப்பனிங்கில் அது வந்து மண்டே மார்னிங், அந்த டாம் வந்து என்ன பண்ணிக்கிருக்கான்டா, ஏர்லி மார்னிங் பெட்டில் வந்து படுத்து கிடக்கிறான். அந்த பெட்டில் படுத்துக்கிட்டே பிளான் பண்ணுறேன், என்ன பண்ணலாம், எப்படி நம்ம வந்து ஸ்கூலை வந்து ஸ்கிப் பண்ணலாம், ஸ்கூலுக்கு போகாமல் எப்படி வீட்டிலே இருக்கலான்ற மாதிரி அவன் வந்து பிளான் பண்ணுறான். ஃபஸ்ட்டு அவன் வந்து என்ன பிளான் பண்ணுறான்டா, நம்ம வீட்டில் வந்து வகுறு வழின்னு சொல்லிடுவோமான்ற மாதிரி யோசிக்கிறேன். அப்புறமேல என்ன பண்ணுறேன், வகுறு வழின்னு சொன்னோம்டா அது கொஞ்ச நேரம் தான் செல்லும், அதை வந்து நம்ம வந்து கண்டினியூ ஃபுல்லாக வந்து கண்டினியூ பண்ண முடியாது, நம்ம ஆக்டிங்கை வந்து ஃபுல்லாக வந்து கண்டினியூ பண்ண முடியாது. அதனால் அந்த பிளானை வந்து என்ன பண்ணிடுறேன், ட்ராப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் யோசிக்கிறேன், அடுத்து நம்ம என்ன செய்யலான்னு யோசிக்கிறேன். அவனுடைய ஃப்ரண்ட்டு டீத், முன்னாடி பல்லு வந்து ஆடிக்கே இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம எஸ்கேப் ஆகலாமா, அது ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி நம்ம எஸ்கேப் ஆகலாமான்ற மாதிரி பிளான் பண்ணுறான். ஆனால் அந்த பிளானையும் வந்து என்ன பண்ணிடுறேன், ட்ராப் பண்ணிடுறேன். ஒருவேளை ஆண்ட் போலி வந்து பல்லை வந்து பிடுங்கிடுவாங்க, அது இன்னும் ரொம்ப வலிக்கும், அப்படியே நம்மளை பல்லை பிடுங்கிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு வந்து அனுப்பி விட்ருவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், இந்த பிளானை வந்து பின்னாடி யூஸ் பண்ணிக்கிடுவோன்ற மாதிரி விட்டுடுறேன். அடுத்து என்ன பிளான் பண்ணுறான்டா, அவனோட கால் விரல்கள் வந்து வலிக்குதுன்னு சொல்லுவோம். வலிக்குதுன்னு சொன்னோம்னா நம்ம ஆண்ட் வந்து ஏமாந்துடுவாங்க, நம்ம ஸ்கூலுக்கு போகாமலே இருந்துக்கலாம், அந்த டே வந்து கண்டினியூ பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணுறான்.
உடனே பெட்டில் படுத்த மணிக்கு என்ன செய்கிறான்டா, ஐயோ அம்மான்ற மாதிரி என்ன செய்கிறான், கத்த ஆரம்பிச்சிடுறான். நம்ம டாம் கீழே வந்து யார் படுத்திருக்காங்கடா, அவனுடைய பிரதர் சிட்டு வந்து படுத்துக்கிறேன். அவன் பக்கத்தில் போய் இவன் வந்து கத்துறான், ஐயோ என் கால்லாம் வலிக்குதே, கால் வந்து சாகிற மாதிரி இருக்கே, ஐயோன்ற மாதிரி என்ன செய்கிறான் கத்துறேன். இதை பார்த்தோன்னே சிட்டுக்கு வந்து ரொம்ப பயமாயிருது, ஒருவேளை எங்கே டாமுக்கு ஏதாவது ஆயிருமோன்ற மாதிரி நினைக்கிறான். டாம் வந்து என்ன சொல்கிறான்டா, நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இறந்து போயிடுவேன், அதனால நான் என்ன செய்கிறேன்டா, நீங்கள் செஞ்ச தவறுகள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வந்து இறந்து போயிடுவேன், அதனால் நீங்கள் எனக்கு செஞ்ச தவறுகள்லாம் வந்து நான் இப்போ என்ன பண்ணிடுறேன், மன்னிச்சிடுறேன்ன்ற மாதிரி அழுகிறான். உடனே சிட்டு வந்து கேட்குறான், என்ன பாச்சுன்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு வந்து டாம் வந்து சொல்கிறேன், என்னோடய கால்லாம் வலிக்குது, அது மரத்து போன மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் என்ன செய்ய போகிறேன், சித்திர போகிறேன்ற மாதிரி கத்துறான். இதை கேட்டோடனே சிட்டு வந்து என்ன பண்ணுறேன், ஆன் போலின்ற மாதிரி கத்திக்கிட்டு என்ன செய்கிறேன், டவுன் ஸ்டேருக்கு போகிறான். அங்கே வந்து அவங்க ஆண்ட் போலி சின்ன வேலைகள் வந்து செஞ்சுக்கிருக்காங்க. உடனே வந்து சிட்டு வந்து கத்துறான், டாமுக்கு வந்து என்னமோ ஆயிடுச்சு, வந்து பாருங்க, அவன் வந்து நான் சாக போகிறேன்ற மாதிரி சொல்கிறான், எனக்கு பயமாக இருக்குது, வாங்க ஆண்ட்ன்ற மாதிரி கூப்பிட்றேன். உடனே இவங்க ஆண்ட் போலிக்கும் கொஞ்சம் இதாயிருது, டென்ஷன் ஆயிடுது, என்னமோ ஆயிடுச்சு போலான்ற மாதிரி ரெண்டு பேர் என்ன செய்கிறாங்க, ஓடுறாங்க, அப்பர் ஸ்டேர்ஸுக்கு வந்து ஓடுறாங்க. அவங்க வர்ற சத்தத்தை கேட்டுட்டு திருப்பி வந்து டாம் வந்து நடிக்க ஆரம்பிச்சிடுறான். உள்ளே போனோடனே ஆண்ட் வந்து கேட்குறாங்க, டாமை கூப்பிட்டு என்னாச்சு, உனக்கு என்னாச்சுன்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு டாம் வந்து ஆண்ட்டுக்கிட்ட வந்து என்ன சொல்கிறான், ஆண்ட் போலிக்கிட்ட வந்து என்ன சொல்கிறான்டா, எனக்கு கால்லாம் வலிக்குது, கால் விரல்லாம் வலிக்குது, எல்லாமே எனக்கு மரத்து போன மாதிரி இருக்குது, நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாக போகிறேன்ற மாதிரி சொல்கிறேன். இதை கேட்டோடனே ஆண்ட் போலி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, பக்கத்தில் ஒரு சேர் இருக்குது அதில் உட்காந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சிரித்தோடனே நான் இங்கே இப்படி இருக்கேன், நீங்கள் என்ன அப்படி சிரிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை நீ வந்து ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு நீ ஏதோ பிளான் பண்ணுற, எனக்கு வந்து தெரியுது, இந்த நடிப்பெல்லாம் வந்து விட்டுட்டு ஒழுங்காக ஸ்கூலுக்கு கிளம்புன்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவனுடைய ஃபஸ்ட்டு பிளான் வந்து என்ன ஆயிடுது, ஃபெயிலியர் ஆயிடுது. டாமுடைய ஃபஸ்ட்டு பிளான் வந்து ஃபெயிலியர் ஆயிடுது. உடனே பிளானை வந்து டாம் வந்து மாற்றுறான். இப்போ வந்து என்ன சொல்கிறான்டா, எனக்கு இப்போ பல்லு தான் ரொம்ப வலிக்குது, என்ன காரணம்னா என்னோடய முன்னாடி பல்லு வந்து ஆடிக்கே இருக்குது, அதனால தான் என்னால் வந்து ஸ்கூலுக்கு போக முடியாது, ரொம்ப வலிக்குதே, ஐயோ அம்மான்ற மாதிரி என்ன செய்கிறேன் கத்த ஆரம்பிச்சிடுறேன். உடனே ஆண்ட் டாம் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க, இவன் வந்து ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு தான் பிளான் பண்ணுறான்ட்டு அவங்க வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே டாமுடைய சிஸ்டர் மேரி கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ போய் ஒரு சில்க் த்ரெட் எடுத்துக்கிட்டு கையில் வந்து சங்க் ஆஃப் ஃபயரை வந்து கொண்டு போகாமான்ற மாதிரி சொல்லி அனுப்பிவிடுறாங்க. மேரியும் போய் என்ன பண்ணுறாங்கன்னா சில்க் த்ரெட் எடுத்துக்கிட்டு சங்க் ஆஃப் ஃபயரை வந்து கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்தோடனே ஆன் போலி வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு எண்டை வந்து சில்க் த்ரெட் எடுத்து ஒரு எண்டை வந்து என்ன பண்ணுறாங்க, அவனுடைய பல்ல வந்து கட்டிடுறாங்க. இன்னொரு எண்டை வந்து என்ன செய்கிறாங்கன்னா கட்டிலோடைய முனையில் வந்து கட்டிடுறாங்க. கட்டிட்டு என்ன செய்கிறாங்கன்னா சடனாக வந்து அந்த ஃபயர் சக், அதாவது தீ கட்டையை வந்து என்ன செய்கிறாங்க, நம்ம டாம் ஃபேஸுக்கு நேராக வந்து எரியிறாங்க. இதை பார்த்தோன்னே டாம் வந்து என்ன செய்கிறேன், அப்படியே டக்குன்னு விலகிறேன், எங்கே மூஞ்சியில் பற்றுமோன்ற மாதிரி என்ன செய்கிறேன் டாம் வந்து விலகிறேன். விலகினோடனே அந்த பல்லு வந்து என்ன ஆயிடுது, அந்த த்ரெட்லேயே வந்து மாட்டிக்கிறது, அப்படியே அந்த பல்லை வந்து பிடுங்கிடுறாங்க நம்ம ஆண்ட் போலி. உடனே ஆண்ட் போலி வந்து சொல்கிறாங்க, உன்னோடைய பல்லு வந்து அப்படியே வந்துருச்சு, பாரு அங்கே வந்து தொங்கிக்கி இருக்கு, இனிமேல் உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, நீ சாக விட மாட்டேன், நீ இப்போ என்ன செய்ய, உடனே கிளம்பி ஸ்கூலுக்கு கிளம்புன்ற மாதிரி சிரிச்சுக்கு என்ன பண்ணிடுறாங்க, கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இந்த ஸ்டோரியில் பார்த்தோம்னா நல்ல ஹியூமரான எலமெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம மார்க் டைன் வந்து சேர்த்துருக்காரு. அதோட சேர்த்து நம்ம மண்டே மார்னிங்கில் எல்லார் வீட்லேயும் நடக்கிற சின்ன விஷயத்தை வந்து நம்மளுக்கு வந்து நல்லா காமெடியாக வந்து காட்டியிருக்காரு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, கூடவே வர அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.